வணக்கம் நண்பா. 65 வயசில் ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே கொடுமையான ஒரு விஷயம்தான். அதில் இப்போ நடந்திருக்க விஷயம் அதை விட கொடுமைங்க. கர்நாடகா மாநிலத்தில் தும்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கரண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 65 வயசான விவசாயியான இவர் வந்து கடந்த 2021 அக்டோபர் மாதம் வந்து கணவனால் கைவிடப்பட்ட மேகனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து இவருடைய உறவினர்கள் முன்னிலையில் வந்து திருமணம் வந்து செஞ்சுக்கிட்டாரு. அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து வைரலானது. இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்லா தான் போயிருக்கு. இப்போ வந்து மேகனா பார்த்திங்கன்னா 4 மாத கர்ப்பமாகவும் வந்து இருக்காங்களாம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அதாவது மேகனாவுக்கும் சங்கர்ணாவுடைய தாயாருக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி தகராறு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் தண்ணி கொடுத்தன போலாம் அப்படிங்கிற மாதிரி மேகனா கேட்டிருக்காங்க. ஆனால் சங்கரண்ணா பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் அம்மா விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து மறுத்துருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து சண்டை ரொம்பவே முத்தி போக அம்மாவுக்கு பேசுகிறதா மனைவிக்கு பேசுகிறதா அப்படின்னு வந்து தெரியாமல் சங்கரண்ணா பார்த்திங்க அப்படின்னா அக்கிமிதி பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு மேகனா சங்கரண்ணாவின் தாயார் ரெண்டு பேருமே வந்து கதறி அழுதுருக்காங்க. இப்போ வந்து சங்கரண்ணாவுடைய சாவுக்கு வந்து மேகனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரண்ணாவினுடைய தாயார் பார்த்திங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவும் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாமியார் மருமகள் சண்டையை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.